எதிர்பாராததை எதிர்பாருங்கள் அப்படின்னு சொன்னால் அது இந்த வீடியோவுக்கு தான் முழுக்க முழுக்க பொருந்தும். ஏன் அப்படின்னு பார்த்தா, கடவுள் நம்பிக்கையே இல்லாதவங்க கூட இந்த ஒரு அறையோடைய கதவை திறக்கிறதுக்கு மட்டும் பயப்படுறாங்க. அது ஏன்? அதே மாதிரி 6 கதவுகள் தான் இருக்குது, அந்த 6 அறையில் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்க போனவங்களுக்கு ஒரு அதிர்ச்சி. அங்கே 6 அறைகள் இல்லை, 8 அறையாக இருந்தது. அது எப்படி அப்படின்ற எல்லா விவரங்களையும் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா, ஆனந்த பத்மநாதன் கோவில் அப்படின்னு திருவனந்தபுரத்தில் இருக்குது. அங்கே பி அப்படின்ற ஒரு அறை மட்டும் திறக்கப்படலை அப்படின்ற விஷயம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். பெரிய லெவலில் சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் நடந்து அது பெரிய லெவலில் போய் முடிஞ்சது. அதை பற்றி என்னன்றது பார்த்தோம்னா, சுந்தரராஜன் அப்படின்றவர் 2007 ஒரு கேஸ் போடுறாரு. அதாவது ஆனந்த பத்மநாதன் கோவிலில் ஒரு 6 அறைகள் இருக்குது. அந்த 6 அறையில் பார்த்திங்கன்னா தங்கங்கள் வைரங்கள்லாம் பல விதமாக இருக்குது. அதை வந்து எல்லாருமே இங்கே கோயில் நிர்வாகங்களே வந்து பெரிய லெவலில் திருடிட்டு இருக்காங்க. அதுக்கு பதிலாக வந்துட்டு தங்கம் மாதிரியே இன்னொரு தங்கத்தை வந்து செஞ்சு அந்த இடத்துல வச்சிட்ருக்குறாங்க அப்படின்னு சொல்லும்போது ஒரு பெரிய ஆதாரம் வந்து கையில் சிக்குது. என்னென்னா, தங்கம் மூலம் பூசக்கூடிய ஒரு கருவியானது அவங்க கையில் கிடைக்குது. அது என்ன செய்யும்னா, இப்போ கவரிங் நகல்லாம் இருக்குன்னா அது தங்கம் மூலம் பூசி அது தங்கம் மாதிரியே செஞ்சிடும். ஸோ இங்கே வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைக்கிது. ஓகே, இவங்க வந்து திருடி இருக்கிறாங்க அப்போ நகையை அப்படின்ற கன்ஃபர்மேஷன் வந்து ஓரளவுக்கு வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு கிடச்சோன்னே அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அங்கே இருக்கிற அத்தனை அறைகளையும் திறந்து பாருங்கள், எவ்வளோ நகைகள் இருக்கோ அத்தனையுமே எண்ணி இப்போவே கணக்கு எடுத்து வச்சுக்கோங்க, அப்போ தான் ஃப்யூச்சரில் அது ஏதாவது தொலைஞ்சு போனால் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். அதே மாதிரி அது எந்த அளவுக்கு இருக்குது, எந்த அளவுக்கு அந்த நகைகள் இருக்குது, எல்லா விதமான கணக்குகளும் நமக்கு தெரிய ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்ல உடனே 6 அறைகளையும் திறக்கிறதுக்காண்டி போகிறாங்க. இங்கே ஒரு விஷயம் நீங்கள் புரிஞ்சுக்கணும், ABCDEF அந்த 6 அறைகளுக்குமே பேர் சூட்டப்பட்டிருக்குது. அந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா, இஎஃப் அப்படின்ற இந்த கதவுகள் மட்டும் என்றைக்குமே அடிக்கடி யூஸ் பண்ணிட்டு தான் இருந்திருக்கிறாங்க இந்த அறைகளை. ஸோ அந்த அறைகளுக்குள்ளே போய் பார்க்கும்போது முதல்ல உள்ளே போனோடனே என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, சின்ன சின்னதாக குப்பைகள் இருக்குது. ரொம்ப பெரிய லெவலில் குப்பைகள் மட்டுமே அடைஞ்ச மேனிக்கு இருக்குது. சரி, ஒன்றுமே காணாமல் அப்படின்னு இன்னும் கொஞ்சம் உள்ளே போகும்போது தான் ஒரு பெரிய ஆச்சரியம் காத்திருக்கு. அந்த அறைக்குள்ளே ஒரு பாதாள அறை போகுது. அந்த அறைக்குள்ளே போய் பார்த்தா 18 அடி நீளமுள்ள தங்க மாலை உட்பட பல விதமான தங்கங்கள் வைரங்கள் ரத்னங்கள் அப்படின்னு பலவிதமானது கண்டுபிடிக்கப்படுது. அது எல்லாமே பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு இருக்குன்னா, இந்த ராஜாக்கள் யூஸ் பண்ணியிருப்பாங்கள்ல அந்த கிரீடம், அந்த ராணிக்கல் யூஸ் பண்ண நெக்லஸ்லேருந்து எல்லா நகைகளுமே அதுக்குள்ளே கிடக்குது. ஸோ அது எல்லாமே கணக்கு எடுத்து பார்ப்போம் அப்படின்னு அந்த 2 அறையில் இருக்கிற எல்லாமே மட்டுமே கணக்குறதுக்கு 12 நாட்கள் ஆயிருக்கு. அந்த அளவுக்கு அத்தனை வைரங்கள் தங்கங்கள் வந்து அதுக்குள்ளே இருந்திருக்கு. ஸோ இதெல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இந்த சிடி அப்படின்ற இந்த அறைகளையுமே வந்து திறந்திருக்கிறாங்க பெரிய லெவலில். அங்கேயுமே இதே மாதிரி கிடச்சிருக்கு. அதுக்கப்புறமா ஏ இப்படின்னு சொல்லி இந்த 5 அறைகளையுமே திறந்து பார்க்கும்போது, இங்கே மட்டுமே 2,00,000 கோடி ரூபாய்க்கு மேற்பட்ட அளவுக்கு தங்கம் வைரங்கள் அப்படின்றது வந்து கண்டுபிடிக்கப்படுது. இது பெரிய லெவலில் அந்த நேரத்தில் வந்து ஷாக்கிங்காக இருந்தது எல்லாருக்குமேன்னா, திருப்பதி தான் பெரிய லெவலில் பணக்கார கடவுள், அங்கே அதுதான் பணக்கார கோயில் அப்படின்னு சொன்னவங்களுக்கு எல்லாருக்குமே வாயடைக்கிற மாதிரி இருந்தது இந்த தகவல். அதுக்கப்புறமா இந்த பி அப்படின்ற இந்த கதவை வந்து திறக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தான் இன்னொரு ஒரு அதிர்ச்சி காத்திருக்கு. என்னடான்னு பார்த்தா, 6 கதவுகள் தான் இருக்குது, 6 அறைகள் தான் இருக்குது அப்படின்ற நினச்ச நேரத்தில் 8 அறைகள் இருக்குது அப்படின்றது தெரிஞ்சிருக்கு. அது வந்து அந்த கோயிலில் இருக்கிற பூசாரிகளுக்கு கூட தெரியல, கோயில் நிர்வாகத்துக்குமே கூட தெரியல. என்ன காரணம்னா, அந்த அத்தனை கதவுகளுமே அந்த மிச்சமிருந்த அந்த 2 கதவுகள் மட்டுமே செவுரால் ஆக்கப்பட்டிருக்கு, அப்படியே செவுறு மாதிரியே இருக்குது. ஸோ அந்த இடத்துல வந்துட்டு சின்ன ஒரு பிசிர் மாதிரி தான் தெரியும். அதை வச்சு தான் அந்த தொல்லியல் துறையினரெலாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அங்கே இன்னொரு 2 அறைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அதில் போய் பார்க்கும்போது இதே மாதிரியான தங்கம் வைரம் அப்படின்னு சொல்லி பல பொற்காசுகள், அதாவது இங்கிலாந்துலேருந்து வந்த அந்த கிழக்கிந்திய கம்பெனி அவங்களுடைய முத்திரை பதிக்கப்பட்ட பல காயின்கள் கூட இதுக்குள்ளே இருந்திருக்கு. பல 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி நெப்போலியன் அரசால் அந்த ஆட்சி காலத்தில் இருந்த அந்த தங்கங்கள் உட்பட
பெரிய பெரிய லெவலில் பழமையான எல்லாமே வந்துட்டு இந்த உள் அந்த ஒரு அறைகள்லேருந்து கிடைக்க ஆரம்பிக்குது. இந்த ஆனந்த பத்மநாடர் அந்த மூலவர் சிலைக்கு கீழே ஒரு 20 அடி தள்ளி தான் இந்த அறைகள் எல்லாமே கண்டுபிடிக்கப்படுது. அந்த அறைகள் எல்லாமே இந்த மூலவருடைய சிலை 3 அடிக்கு தங்கத்தாலேயே செய்யப்பட்டுலாம் கண்டுபிடிக்கப்படுது. எல்லாமே ஓகே. அப்புறம் அந்த பி அப்படின்ற இந்த அறையை திறக்க போகிறாங்க. அங்கே என்ன நடக்குதுன்னா, மரக்கட்டையால் செய்யப்பட்ட ஒரு கதவு இருக்குது, அதை உடைக்கிறாங்க. அதை உடச்சி உள்ளே போனால் ஒரு பாம்பு கதவு வந்து, பாம்பு பொறிக்கப்பட்ட கதவு இன்னொன்று இருக்குது, ஒரு இரும்பு கதவு. அது பெரிய ஒரு போராட்டத்துக்கு பிறகு வெல்டிங்லாம் வச்சு பெரிய லெவலில் அதை வந்து திறந்துட்டு உள்ளே போகிறாங்க. உள்ளே போய் பார்த்தா இன்னொரு ஷாக் காத்துக்கிட்டு இருக்கு. என்னடான்னு பார்த்தா 2 பாம்பு ஆக்ரோஷமாக சீரிப்பாயிற மாதிரி ஒரு சிலை மாதிரி சொல்லலாம். அது வந்து அந்த கதவுல பொறிக்கப்பட்ட மாதிரி இன்னொரு இரும்பு கதவு இருக்குது. அதை பெரிய லெவலில் உடைக்க பார்க்கும்போது யாராலையுமே உடைக்க முடியல. வெல்டிங் மிஷின் வச்சு உடைக்க பார்த்தா கூட அது முடியவே முடியல. என்ன காரணம்னா, அங்கே திறக்கிறதுக்கு எந்த விதமான ஒரு வழியுமே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் அதை வேறு லெவலில் நம்ம இடிக்க பார்த்தோம்னா கோயிலுக்கு பிரச்சனையாகும், பக்கத்தில் இருக்கிற அறைகளுக்கும் அந்த விரிசல் விழ வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி, இதை என்னடா செய்யணும் அப்படின்னு சொல்லி பெரிய பெரிய சித்தர்கள் முனிவர்கள்ட்ட எல்லாமே வந்துட்டு இதை விசாரிக்க போகிறாங்க. அப்படி விசாரிக்கும்போது அவங்க சொல்கிற விஷயம் என்னென்னா, இந்த கதவை நீங்கள் திறக்கணும்னா இது வந்து பெரிய லெவலில் நாகத்தை வச்சு செய்யப்பட்டிருக்குது. ஸோ சில வித மந்திரங்கள் சொன்னால் மட்டுமே இந்த கதவை திறக்கிற மாதிரி வச்சுருக்காங்களே, இதுக்குள்ளே வேறு எதுவுமே வந்துட்டு வேறு எதாலையுமே இந்த கதவை வந்து திறக்க முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. இது வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த தொல்லியல் துறையாக இருக்கட்டும், வேறு பெரிய லெவலில் இந்த ஆர்மிஸ் எல்லாமே உள்ளே இறங்கியிருக்கிறாங்க. ஏன்னா அவ்வளோ தங்கங்கள் அவ்வளோ வைரங்கள் சம்மந்தப்பட்ட விஷயம் அப்படின்றனால. ஸோ அங்கே போய் அவங்க எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா, கொஞ்சம் கேட்ட உடனே காமெடியாக இருக்குது, என்னடா மந்திரம் சொன்னால் கதவு திறந்துருமா அப்படின்ற மாதிரி இருக்கும்போது ரொம்ப பெரிய லெவலில் உடைக்க பார்த்தா அது உடைக்க முடியல. துப்பாக்கி குண்டுகள் கூட துளைக்க முடியாத அளவுக்கு அது பவர்ஃபுல்லாக இருந்திருக்கு அந்த கதவுகள். ஸோ அவங்களுக்கு வேறு வழியே இல்லை, சித்தர்கள் முனிவர்களை கூட்டு வந்துட்டே முன்னாடி சொன்ன மாதிரி அந்த மந்திரங்களை சொல்லுங்கள், நான் இந்த கதவை திறக்கட்டும் அப்படின்னு சொன்ன உடனே பெரிய பெரிய லெவலில் மந்திரங்கள்லாம் சொல்கிறாங்க. அப்படி இருந்தபோக அந்த கதவானது திறக்கப்படவில்லை. அதுக்கப்புறமா என்ன சொல்கிறாங்கன்னா, இது கொஞ்ச நாள் இப்படி திறக்க வந்துட்டு முயற்சி பண்ணிகிட்டு இருக்கும்போது சுந்தரராஜன் அப்படின்ற ஒரு கேஸ் போட்டார்ல, அவர் பெரிய லெவலில் ஒரு நோய் தாக்கி திடீர்னு மர்மமான முறையில் இறந்தும் போயிடுறாரு. ஸோ அங்கே இருக்கிற கேரளாவில் இருக்கிற மக்கள்லாம் எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, இங்கே பாருங்கள் இந்த கதவானது வந்து திறக்கப்படக்கூடாது அப்படின்றதுக்காண்டி தான் இப்படி பண்ணியிருக்கிறாங்க. இது திறந்தீங்க அப்படின்னா பெரிய லெவலில் பின்விளைவுகள் வந்து பாதிக்க வாய்ப்பு இருக்குது. இது கடவுளுடைய சொத்து அப்படின்றனால இதுக்குள்ளே வந்துட்டு பெரிய பெரிய லெவலில் ரொம்ப தங்கங்கள் வைரங்கள் இந்த 5 இந்த 7 அறைகளில் இருந்ததை விட இதில் இருக்கும். அதனால் தயவுசெய்து இதை வந்து ஓப்பன் பண்ணாதீங்க. இதில் வேறு என்னமோ அமானுஷ்யங்கள்லாம் நிறைஞ்சிருக்குது, அதனால தான் இது ஓப்பன் பண்ணவும் முடியல. இதை ஓப்பன் பண்ண சொல்லி சொன்னவர் கூட இன்றைக்கி இறந்தும் போயிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி பெரிய லெவலில் தடை பண்ணுறாங்க. ஆனால் இது வந்து கவர்மெண்ட்டுக்கும் மக்களுக்கும் வந்து பெரிய லெவலில் போராட்டமாக நடந்துகிட்ருக்குது. அப்போ சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுதுன்னா, மக்களுடைய நம்பிக்கைக்கு நம்ம எந்த விதமான ஒரு இடைஞ்சலும் கொடுக்க வேணாம், தயவுசெய்து அந்த கதவை வந்து இனி திறக்க வேணாம் அப்படின்னு சொல்லியே உத்தரவும் கொடுத்துட்றாங்க. ஸோ அப்போலேருந்து மட்டும் இல்லாமல் இப்போ வரைக்குமே அந்த பி அப்படின்ற அந்த கதவு வந்து இன்ன வரைக்கும் திறக்கப்படலை. அதுக்குள்ளே என்னென்ன இருக்குது அப்படின்ற மர்மங்களும் இன்ன வரைக்கும் வெளியே வரலை அப்படின்றது தான் ஃபேக்ட்டு. இந்த 2 லட்சம் கோடிக்கும் மேலே இருக்கும்னு சொன்னோம்ல, அந்த தங்கங்கள் எல்லாமே வந்து அரசாங்கம் வந்து கையகப்படுத்தணும், மக்களுக்கு செலவு செய்யணும் அப்படின்னு வந்து ஒரு சிலர் தெரிவிச்சிருந்தாங்க. ஆனால் மக்கள் என்ன சொன்னாங்கன்னா, இது வந்து முழுக்க முழுக்க கோயிலுக்கு சொந்தமான சொத்து, அது கோயிலுடைய மேம்பாட்டுக்கு மட்டுமே இருக்கணுமே உடைய, வேறு எந்த செலவுக்குமே பண்ணாதீங்க, இது பெரிய லெவலில் தெய்வ குத்தம் ஆகும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் இங்கே கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இந்த பி அப்படின்ற கதவை உடச்சிட்டு இருக்கும்போது இதை பற்றி பெரிய இந்த மாதிரி அமானுஷ்யங்கள்லாம் நிறைஞ்சிருக்கு, இது கடவுள் சம்மந்தப்பட்டது அப்படின்றனால பின் விளைவுகள் பாதிக்கப்படும் அப்படின்னு சொன்னனாலேயே கடவுள் நம்பிக்கையே இல்லாதவங்க கூட முன்னாடி இந்த காமெடியாக நினச்சாங்கல்ல, இது சித்தர்கள் வந்து மந்திரம் சொன்னால் இது திறந்துருமா அப்படின்னு சொல்லி, அவங்களுமே கூட வேணாம் இதை வந்து உடைக்க வேணாம், நமக்கே ஏதாவது ப்ராப்ளம் ஆகிடும், ஏன்னா இப்போ தான் ஒருத்தர் இதை திறக்க சொன்னவரே இறந்து போயிட்டார், நம்ம இதுக்கும் மேலே இதை முயற்சி பண்ணோம்னா நமக்கு வந்து இதை விட பெரிய பாதிப்பு வந்து ஏற்பட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்களும் பின்னாடி போயிட்டாங்க. அதுக்கப்புறமா தான் இந்த சுப்ரீம் கோர்ட்டே வந்துட்டு இந்த மாதிரியான ஒரு
உத்தரவு வந்து பிறப்பிச்சிருக்கிறாங்க. ஸோ எது எப்படி இருந்தாலும் இந்த பி அப்படின்ற இந்த அறைக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்றது இன்னைய வரைக்குமே தெரியல. முக்கியமாக அந்த ரெண்டு கதவுகள் வந்து கண்டுபிடிச்சாங்கல்ல, ஆறு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போய் எட்டு இருந்த அந்த அறைகள் எல்லாமே 600 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு தடவை திறக்கப்பட்டிருக்கு, அதுக்கப்புறமா இப்போ தான் திறக்கப்பட்டிருக்கு அப்படின்றதும் ஒரு கூடுதல் தகவல். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்குது அப்படின்னு எனக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சுன்னா இதே மாதிரி பெரிய பெரிய மிஸ்ட்ரி அண்ட் ஹிஸ்ட்ரி வீடியோஸ் எல்லாமே அடுத்தடுத்து அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ.